இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி வெல்கம் பண்ணிடலாம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து மட்டனில் உள்ள ஈரல் வந்து கிரேவி பண்ண போகிறோம். ஈரலை வந்து ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், பட் நம்ம வந்து நிறையா டிஷ் பண்ணும்போது லைட்டாக பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் வீட்டில் தானே சாப்பிட போகிறோம், அதனால் கிரேவி பண்ணலாம். மட்டனில் நிறையா கொழுப்பு இருந்தது, அது தனியாக அம்மா வந்து குழம்பு மாதிரி வைக்க போகிறாங்க. ஈரலை வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க, லைக் கிரேவி மாதிரி பண்ண போகிறாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சோம்பு போட்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நாலஞ்சு சைட் டிஷ்ஷோடு நம்ம ஈரல் கிரேவி ஈரல் பேப்பர் போட்டோன்னா நம்ம குட்டி குட்டியாக கியூப்பாக கட் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து நம்ம தனியாக வீட்டுக்கு சாப்பிட்றதுனால நம்ம ஒரு நம்மளுக்கு ஏற்ற சைஸில் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போடணும். தனியாக ஒரு பேனில் வந்து அரை டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஹாஃப் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் இதை வந்து கிரேவியாக தான் வைக்க போகிறோம், இல்லை நீங்கள் லைட்டாக தான் உரப்பாக சாப்பிட்றீங்கன்னா கால் டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பெப்பர் அதுவே கொஞ்சம் நிறையாவே வந்துடும், அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஹாஃப் டம்ளர் இல்லைன்னா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம வந்து வேக வச்சிடணும். லைட்டாக ஒரு கொஞ்சம் ஈரல் ரொம்ப நேரம் வேகாது, டக்குனே அது வெந்திருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம ப்ராசஸ்லேயே அது ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். லைட்டாக அந்த தண்ணி வட்டி வந்தோன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். கொத்தமல்லி இருந்தால் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பெப்பர்லாம் போடுவோம், அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ராய்லர் கோழி லைக் சிக்கன் ப்ராய்லர் சிக்கன் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வாங்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியும் கூட. சூடான சாதத்தில் போட்டு இந்த கிரேவி போட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த மோர் சோர்க்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்மளுக்கு சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.